குமரி மாவட்டத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுசீந்திரம் தானமாலைய சுவாமி கோவிலும் ஒன்று. சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் சிவன், விஷ்ணு, பிரம்மாங்கிற மும்மூர்த்திகளும் ஒரு சேர அருள் பாலிக்கிறாங்க. தானுன்னா சிவன், மால்னா திருமால், அயன்னா பிரம்மா. அதனால தான் இங்கே இறைவன் மும்மூர்த்திகளுடைய வடிவமாக தானுமாலையன்கிற பெயரில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. ஜோதி ரூபனா ஆதியும் அந்தமும் இல்லாமல் உயர்ந்து நின்ற சிவபெருமானுடைய திருவடியையும் திருமுடியையும் காண முடியாமல் விஷ்ணுவும் பிரம்மனும் திணறி போனாங்க. அவங்களில் திருமால முடியிலும் பிரம்மாவை அடியிலும் வச்சு தன்னை நடுவில் இணைச்சிட்டு சிவலிங்க வடிவமாக ஈசன் அருள் புரியிற இடம்தான் சுசீந்திரம். இப்போ சுசீந்திரம்னு அழைக்கப்படுற இந்த பகுதி முன்னொரு காலத்தில் ஞானாரண்யம்ங்கிற அடர்ந்த வனம் நிறைந்த பகுதியாக இருந்துச்சு. இந்த வனத்தோட ஒரு பகுதியில் ஆசிரமம் அமைச்சு அத்திரி மகரிஷி தன்னுடைய தர்ம பத்தினியான அனுசூயா தேவியோடு வாழ்ந்து வந்தார். ஒரு சமயம் அத்திரி முனிவர் இமயமலைக்கு போயிருந்தார். சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா இந்த மூணு மூர்த்திகளும் அனுசுயாவுடைய கற்பை சோதிக்க நினச்சி முனிவர் வேடம் பூண்டு அவரோட ஆசிரமத்துக்கு வந்து உணவு தருமாறு வேண்டுனாங்க. அனுசுயாவோ உணவு படைக்க தொடங்கினாங்க. அப்போ மும்மூர்த்திகளும் என்ன சொன்னாங்கன்னா, ஆடை அணிந்து ஒருவரால் உணவு பரிமாறப்படுமாயின் உணவு உண்ணல் ஆகாது, நீங்கள் பிறந்த மேனியோடு அன்னம் பரிமாறினால் உணவை உண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அனுசுயா தேவி திடுக்கிட்டாங்க. கணவனே கண்கண்ட கடவுள்னும் கற்பன் நன்னெறின்னு நினச்சி வாழறனா, என் கற்போட பெருமையால் முனிவர் சொன்னவாறே அமுது படைப்பேன் அப்படின்னு நினச்சாங்க. தன்னுடைய கணவரோட காலை கழுவி வச்சிருந்த தீர்த்தத்தை கையில் எடுத்து கணவனை மனசில் தியானிச்சுட்டு, இவர்கள் குழந்தைகளாக மாறக்கடவர் அப்படின்னு சொல்லி அந்த துறவிகளுடைய தலையில் அந்த நீரை தெளித்தாங்க. ஆக்கல் காத்தல் அழித்தல்ங்கிற முத்தொழிலையும் செய்கிற மும்மூர்த்திகளோ பால் மனம் மாறாத பச்சிளம் குழந்தைகளாக ஆனாங்க. அதுக்கப்புறமா தான் பிறந்தப்ப இருந்த நிலையில் அமர்ந்து உணவு ஊட்டினாங்க அனுசுயா தேவி. உணவை ஊட்டி முடித்ததுக்கப்புறமா அந்த பச்சிளங்குழந்தைகளில் தொட்டிலிட்டு தாளாட்டி தூங்க செஞ்சாங்க. தங்களோட கணவர்கள் பச்சிளங்குழந்தையாக மாற்றப்பட்டதை அறிந்த மூவருடைய தேவியரும் அங்கே வந்து அனுசுயா கிட்ட தங்களுடைய கணவர்களை பழைய உருவத்துக்கு மாற்றித்தர வேண்டுனாங்க. தேவியர்களோட வேண்டுகோளுக்கு இணங்கிய அனுசுயா முப்பெரும் கடவுளுக்கும் பழைய உருவத்தை கொடுத்தாங்க. அப்போ திரும்பி வந்த அத்திரி மகரிஷி அனுசுயா தேவியோடு சேர்ந்து மும்மூர்த்திகளின் காட்சியை பெற்றார். மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்த இடம் இந்த தளத்தில் இருக்கிற கொன்றை மரத்தடியில் தான். மும்மூர்த்திகளும் தானுமாலையன்கிற பெயரில் இங்கே எழுந்தருளினாங்க. பெண்ணாசை காரணமாக பல குற்றங்கள் புரிந்த இந்திரன் கௌதம முனியுடைய சினத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானான். அந்த பாவத்தை களைய இந்திரன் சுசீந்திரம் தானுமாலையனை வேண்டி தூய்மை பெற்றான். சுசீனா தூய்மை அடைதல்னு பொருள். இந்திரன் இங்கே தூய்மை பெற்றதால் இந்த தலம் சுசீந்திரம்னு விளங்குச்சு. ஒவ்வொரு இரவிலும் இந்திரன் இங்கே வந்து பெருமானை வணங்கி செல்லுவதா ஐதீகம். இங்கே அர்த்த ஜாம பூஜை கிடையாது. இங்கே இருக்கிற தானுமாலையனை ஒவ்வொரு இரவும் தேவேந்திரனே பூஜை செய்கிறான். பூஜை திரவியங்களை சேகரித்து வச்சுட்டு அர்ச்சகர்கள் நின்றுக்குவாங்க. அர்த்த ஜாம பூஜை அமராபதியால் நடக்கிறதுனால மாலை பூஜை செய்தவர் மறுநாள் காலை நடை திறக்கக்கூடாதுங்கிறது கட்டளை. காலையில் நடை திறக்கிறப்ப அகம் கண்டது புறம் கூறேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சுதா வாயில் திறக்கப்படுது. கன்னியாகுமரி அம்மன் தலப்புராணத்துக்கும் சுசீந்திரம் தலப்புராணத்துக்கும் தொடர்புண்டு. பூ உலகமே நடுங்கிற மாதிரி பானாசுரன் பல வகையில் கொடுமைகள் செஞ்சு வந்தான். உடனே தேவர்களோ முனிவர்களோ எங்களை காத்தருளும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வேண்டுனாங்க. பானாசுரன் ஒரு கன்னியால் அழிவான் அப்படிங்கிற சாபம் இருந்ததால் சிவபெருமான் தன்னுடைய சக்தியான பார்வதியை பூ உலகத்துக்கு அனுப்பி வச்சார். அம்மையோ தானுமாலைய பெருமானை மணக்க விரும்பியதால் ஒரு நன்னாளில் நள்ளிரவில் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. குறிப்பிட்ட நன்னாளில் பெருமான் கன்னியாகுமரிக்கு கிளம்பினார். திருமணம் நடந்தா அசுரவதம் நடக்காதே அப்படின்னு கவலைப்பட்ட நாரதர் ஒரு சேவலாக அங்கு வந்து கூவ குறித்த நேரம் தவறிடுச்சு அப்படின்னு நினச்சி தானுமாலையன் சுசீந்திரத்துக்கு திரும்பினார். திருமணம் தடைப்பட்டதால் கன்னியாகவே தவம் இருந்து பானாசுரனை அழிச்சு இன்னமும் கன்னித்தவத்தில் இருக்கிறாங்க அம்மை. இறைவன் மீது அளவற்ற பற்று கொண்ட அறம் வளர்த்தாள் அப்படிங்கிற பெண்ணை
இறைவன் உயிரோடு ஆட்கொண்ட இடம்தான் சுசீந்திரம் தானுமாலய சாமி கோவில். அதனால் அறம் வளர்த்த நாயகி அம்மன் சந்நிதி இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த சம்பவத்தை நினைவு கூறுற வகையில் ஆண்டுதோறும் மாசி மாதம் திருக்கல்யாண விழா நடைபெறுது. பழம்பெருமை மிக்க இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கிற விஷ்ணு சிலை கடு சர்க்கரை மருந்தால் ஆனது. இதனால் விஷ்ணுவுடைய திருமேனி எப்போதுமே வெள்ளிக்கவசம் தாங்கியிருக்கும். அதனால் விஷ்ணுவுக்கு அபிஷேகம் கிடையாது. மகாவிஷ்ணு அலங்கார பிரியராகவும் சிவபெருமான் அபிஷேக பிரியராகவும் இங்கே காட்சி தராங்க. இங்கே இருக்கிற 18 அடி உயர பிரம்மாண்டமான அனுமன் சிலை மேலே கோபுர வாயிலுக்கு நிலத்தை தோண்டுறப்ப கண்டெடுக்கப்பட்டுச்சு. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.